வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவின் 10 ஆண்டு கால சாதனை வெறும் முன்னோட்டம்தான். பீகார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம் நிரந்தரமாக இடம்பெறும். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திட்டவட்டம். மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் அறிவிப்பு. முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட புற்றுநோய்க்கான முதலாவது மரபணு சிகிச்சையை தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மாநிலங்களவை உறுப்பினர்களாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் பதவியேற்பு. அவைத்தலைவர் ஜக்தீப் தன்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டி. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 500,000 கோடி ரூபாய் வரிச்சலுகை வழங்குவதுதான் ஏழைகளின் நலன் காக்கும் அரசா? பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்தால் ஈரோட்டில் ஒருங்கிணைந்த மருத்துவ வளாகம் கட்டப்படும். மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. குஜராத் பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகள். பாஜகவின் 10 ஆண்டு கால சாதனை வெறும் முன்னோட்டம்தான் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி பீகார் மாநிலம் ஜமுய் நகரில் இன்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். 3வது முறையாக மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது பாஜக மேலும் பல சாதனைகளை புரியும் என்று அவர் கூறினார். காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் இந்தியாவிற்கு உலக நாடுகள் முக்கியத்துவம் வழங்கவில்லை என்றும் அந்த நிலையை பாஜக மாற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை சுட்டிக்காட்டிய பிரதமர், பீகார் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவு அலை வீசுவதாகவும் குறிப்பிட்டார். ரயில்வே में भर्ती के नाम पर जो लोग गरीब युवाओं से जमीन लिखवा ले वो बिहार के युवाओं का कभी भला नहीं कर सकते। रेल मंत्री हमारे नीतीश बाबू भी थे, आज तक कोई शिकायत नहीं आई नीतीश बाबू के खिलाफ। और इन लोगों ने गरीबों की जमीन छीन ली। कमंडिया गठबंधन वालों के समय में केवल खस्ता हाले ट्रेनें चलती थी, लेकिन अब पूरे देश की तरह ही बिहार के लोग भी वंदे भारत ट्रेन में सफर कर रहे हैं। இதன் பின்னர் மேற்குவங்கம் மாநிலம் கூச்பிகாரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீது விமர்சனங்களை முன்வைத்தார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பாஜகவால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். சந்தேஷ்காலி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாஜக மட்டுமே துணை நிற்பதாக நரேந்திர மோடி தெரிவித்தார். वोट पड़ना जरूरी है।
साथियों, नारी सशक्तिकरण ये बीजेपी की प्राथमिकता है। यहां पश्चिम बंगाल के गांव गांव में लाखों बहनें सहायता समूहों से जुड़ी है। தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதாதளம் நிரந்தரமாக இடம்பெறும் என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பீகாரில் பிரதமர் பங்கேற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய நிதிஷ்குமார், பாஜகவின் பத்தாண்டு கால ஆட்சியில் பீகார் மாநிலத்திற்கு எண்ணற்ற திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். ராஷ்டிரிய ஜனதாதளம் ஆட்சியில் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அச்சுறுத்தலான நிலையில்தான் மக்கள் இருந்ததாக விமர்சித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் இடையிலான கலவரங்கள் முற்றிலும் குறைந்துள்ளதாக நிதிஷ்குமார் தெரிவித்தார். பீகார் மக்களின் கோரிக்கையை ஏற்று கர்பூரி தாக்கூருக்கு பாரத் ரத்னா வழங்கிய மோடி அரசை இம்மாநில மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். உத்தராகண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருந்தால் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்கள் வெறும் கனவாகவே இருந்திருக்கும் என்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் பித்ரகாவில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பாஜக ஆட்சியில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பிலான குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறினார். மொத்தம் 41,000 கோடி ரூபாயை ஒதுக்கி உத்தராகண்டில் எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை பாஜக செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 89 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. April 26 இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளின் நட்சத்திர வேட்பாளர்கள் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். கேரள மாநிலம் ஆலப்புழா நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தேர்தல் அதிகாரியிடம் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவனந்தபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தமது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் வழங்கினார். இதேபோன்று வயநாடு தொகுதியில் போட்டியிடும் மாநில பாஜக தலைவரும் வேட்பாளருமான கே சுரேந்திரன் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யா பேரணியாக வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மாண்டியா தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சரும் வேட்பாளருமான எச் டி குமாரசாமி தேர்தல் அதிகாரியிடம் தனது மனுவை அளித்தார். அவருடன் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடியூரப்பா, கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் ஆகியோரும் வருகை தந்தனர். இதேபோன்று உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் போட்டியிடும் பாஜக எம்பி ஹேமமாலினி தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று வெளியிட்டது. இது தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, மூத்த தலைவர்களான பிரகாஷ் காரத், பிருந்தா காரத், நிலோத்பால் பாசு, தபான்சான் உள்ளிட்டோர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். தனியார் துறையில் இடஒதுக்கீடு, வருமான வரி நடைமுறையில் மாற்றம் ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களவை உறுப்பினர்களாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாகாந்தி உள்ளிட்ட 14 பேர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய ரயில்வே, தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாகாந்தி, பாஜகவின் ஆர் பி என் சிங், ஐக்கிய ஜனதாதளத்தின் சஞ்சய் குமார் ஜா உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர். முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட புற்றுநோய்க்கான முதலாவது மரபணு சிகிச்சையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார். மும்பை தொழில்நுட்பக் கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இந்த மரபணு சிகிச்சை தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் புற்றுநோய்க்கு எதிரான நமது போராட்டத்தில் மிகப்பெரும் திருப்பம் ஏற்படும் என்றார். குறைந்த கட்டணத்தில் இந்த சிகிச்சையை மேற்கொள்வதன் மூலம் எண்ணற்ற நோயாளிகளுக்கு அவர்களது வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படும் என்று அவர் கூறினார். உலகிலேயே புற்றுநோய்க்கு குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை பெறுவதை இந்தியா இன்று அறிமுகம் செய்திருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். CAR-T cell therapy is considered to be one of the most phenomenal advances in medical science. It has been available in the developed nations for some time, but it is extremely costly and beyond the reach of most patients around the world. What is new about the therapy being launched today, as I understand it, is that it costs 90% less than what is available elsewhere. I am told that this is the world's most affordable CAR-T cell therapy. Moreover, it is also an example of the Make in India initiative, a shining example of Atmanirbhar Bharat. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உனக்கு தெரியுமா, இன்வெஸ்டர்ஸ்க்காக இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இருக்கு, IPF. ஆனா உங்களோட ட்ரேட் எக்ஸ்சேஞ்சில எக்ஸிக்யூட் ஆகலைனாலோ இல்ல ஏதாவது கேரண்டட் ரிட்டர்ன்ஸுக்கான ஸ்கீமா இருந்தா IPF கூட உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுப்பா. அப்புறம் உங்க புரோக்கரே டிஃபால்டர் ஆயிட்டாருன்னா? அப்ப IPF உங்களுக்கு நஷ்ட ஈட்ட கொடுக்கலாம். எங்க கத்துக்கிட்டீங்க? NSE சைட்ல. Delivery boys picked your order. எனக்கு பசிக்குதுன்னு தெரியும். 30 minutes ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்ததுல. மெசேஜ் வந்துருதுன்னா சும்மா இருக்க முடியுமா? நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை வெத்தீங்களா? அதுக்கு அத செக் பண்ணீங்களா? மெசேஜ் தான் வந்துடுச்சே. வெறும் மெசேஜ் மட்டும் போதாது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும். கண்ணா, பசி வந்தா பத்தும் பறந்துரும். செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாடு பாஜகவுக்கானது மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்தின் நிலைப்பாடு என்றார்.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமில்லை என்ற கருத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் ஜெய்சங்கர் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் பாஜக உறுதியாக உள்ளது என்றும், இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கான எதிர்வினை ஆற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சீனாவுடனான உறவு சவாலாக உள்ளது என்றும், எத்தகைய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் எதிர்கொள்ளும் என்றும் ஜெய்சங்கர் கூறினார். கஜகஸ்தான் சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஈரான் நாட்டின் தேசிய பாதுகாப்பு குழும தலைவர் அலி அக்பர் அகமதியனுடன் இன்று பேச்சு நடத்தினார். இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள ஈரான் தூதரகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், பாதுகாப்பு, பொருளாதாரம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளின் பரஸ்பர ஒத்துழைப்பு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் ராணுவ ஆலோசகர்கள் 7 பேர் உயிரிழந்ததற்கு அஜித் தோவல் இரங்கல் தெரிவித்ததாகவும் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்னி பிரைம் என்ற புதிய தலைமுறை ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO சாதனை படைத்துள்ளது. ஒடிஷா கடற்கரையில் உள்ள APJ அப்துல் கலாம் தீவில் இருந்து இந்த ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் DRDO அறிவியலாளர்கள், பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த ஏவுகணை சோதனை வெற்றி இந்திய ராணுவத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் என்றும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இனி வருவது தேர்தல் களம். மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு வரும் 19 தேதி நடைபெறவுள்ள நிலையில், அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தேர்தல் காலத்தில் தம்மை சுற்றி நடைபெறும் விஷயங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் என பாஜக வாக்குச்சாவடி முகவர்களுடனான கலந்துரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நமோ செயலி மூலம் டிஜிட்டல் வடிவிலான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர், அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் பாஜக முகவர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். நாட்டில் எந்தவொரு நடவடிக்கைகளிலும் வெளிப்படைத்தன்மை பாஜக உருவாக்கியுள்ளதாக பிரதமர் கூறினார். நாட்டுடைய குரல், அப்புறம் மோடி உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய குரலையும் கேட்பாரு, அப்புறம் அதுக்கு சக்தியும் கொடுப்பாரு. ஆனா நண்பர்களே, எவ்வளவு என்ன திட்டு திட்டினாலும், எத்தனை பழிகள் சுமத்தினாலும், மோடி அவங்களுடைய திட்டுக்கும் மிரட்டலுக்கும் பயப்பட போறதில்லை. கேரள மாநிலம் வயநாடு தொகுதியின் மக்கள் தம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் அத்தொகுதியின் வேட்பாளருமான ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். வயநாட்டில் நடைபெற்ற வாகன பேரணியில் பேசிய ராகுல்காந்தி, இந்த தொகுதியின் மக்கள் தம் மீது அன்பு கொண்டுள்ளதாகவும், அவர்களின் கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றார். And think of you the same way I think of my little sister Priyanka over here. Yan ningale etra mathram seikunu ennu pole thana ningale seikunu pole ellu kochi sahodari Priyanka ivide undu ennale irukku. In the houses of Wayanad I have sisters, I have mothers, I have fathers, I have brothers. And I thank you with the bottom, from the bottom of my heart for that. Enikku Priyanka ji Priyanka kodu pole enne Wayanadile oro veedilum enikku sahodaram sahodariyum undu ennalla karyam enikku santosham undu adhil abhimanam undu enna hrudayathile akada thalangalil adu pradipikkan aagrahikkukayanu. பேரிடர் நிவாரண நிதியாக 37,000 கோடி ரூபாய் மத்திய அரசிடம் கேட்டும் இதுவரை வழங்கவில்லை என திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK Stalin கூறியிருக்கிறார். திருவண்ணாமலை, ஆரணி மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து சோ காட்டுக்குளத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், நடைபெறும் தேர்தல் இரண்டாவது விடுதலை போராட்டம் என்றார். வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்ப விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும்,
சாதிவாரி கணக்கெடுப்பும் வறுமை கூற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் கணக்கெடுப்பும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசால் எடுக்கப்படும். ஆரணி பகுதியில் கூட்டுறவு சக்கர ஆலை அமைக்கப்படும். நீண்ட காலமா நிறைவேற்ற முடியாம இருக்க திண்டிவனம் முதல் நகரி வரையிலான ரயில் பாதை திட்டம் விரைந்து முடிக்கப்படும். தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளை மூடுவதாக திமுக இரட்டை வேடம் போடுகிறது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்தியில் பாஜக அரசில் திமுக இடம்பெற்றிருந்த போதுதான் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலம் சுங்கச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்திலேயே ஒரு சிறப்பான மருத்துவமனை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சராக இருந்தபோது 400 கோடியில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்தாச்சு. நீ கண்ண மூடிட்டே இருந்த மாதிரி பத்தாண்டு கால பிரதமரின் ஆட்சியையும் திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சியையும் ஒப்பிட்டு மக்கள் இந்த தேர்தலில் உரிய தீர்ப்பை வழங்குவார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனையின்படியே வருமான வரித்துறை சோதனை செய்து வருவதாக கூறினார். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 500,000 கோடி ரூபாய் வரிச்சலுகை வழங்குவதுதான் ஏழைகளின் நலன் காக்கும் அரசா என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக ஸ்டாலின் தமது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 500,000 கோடி கடன் தள்ளுபடி செய்ததோடு கார்ப்பரேட் வரியை 30 விழுக்காட்டில் இருந்து 22 விழுக்காடாக குறைத்துள்ளது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். அதோடு அந்த நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடிகளை வரிச்சலுகையாக அள்ளித்தந்துவிட்டு அதை ஈடுகட்ட மனதில் ஈரமே இல்லாமல் அல்லற்படும் ஏழை மக்களிடம் மத்திய அரசே இப்படி டிஜிட்டல் வழிப்பறி செய்வதை அனுமதிக்கலாமா எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமது அரசு பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களுக்கானது அரசு அல்ல என்றும் ஏழைகளுக்கான அரசு என்றும் பிரதமர் மோடி கூசாமல் பொய் கூறுகிறார் என்றும், இத்தகைய நடவடிக்கைகள் தான் ஏழைகளின் நலன் காக்கும் அரசா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் நீண்டகால பிரச்சினையான குடிநீர் தேவைக்கு நிரந்தரமான தீர்வு காண்பேன் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடும் பன்னீர்செல்வம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசுகையில், பிரதமர் நரேந்திர மோடியின் நிர்வாக திறமையை உலக நாடுகளே திரும்பி பார்க்கும் அளவிற்கு இந்தியா முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக கடுமையாக பணியாற்றி வரும் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக ஆட்சிக்கு வர வேண்டும் என மக்களுக்கு வலியுறுத்தினார். மேலும் இப்பகுதியில் உள்ள மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற கூட்டணி கட்சி தொண்டர்கள் அயராது உழைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடையை விட 5 மடங்கு அதிகமாக பெற்ற பாஜக மீது தேர்தல் ஆணையம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி பரப்புரைகளில் பாஜகவின் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தெற்கு ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அலுவலராக செந்தமிழ் செல்வன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்பை முடித்த அவர், மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் இந்திய ரயில்வே பணியில் சேர்ந்தார். தெற்கு ரயில்வேயின் பல்வேறு பொறுப்புகளை வகித்து தற்போது தலைமை மக்கள் தொடர்பு அலுவலராக இவர் பதவியேற்றுள்ளார். ஜப்பானின் புல்லட் ரயில் தொடர்புடைய பயிற்சியையும் செந்தமிழ் செல்வன் மேற்கொண்டுள்ளார்.
தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான சிறப்பு தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான ஆர் காமராஜ் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளருக்கு ஆதரவாக காமராஜ் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் டெல்டா மாவட்டத்தினை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளின் வாழ்க்கையில் நிரந்தரமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதிமுக தான் என தெரிவித்தார். விஜயகாந்தின் ரசிகர்களாகவும் அவரது கொள்கைகளை தொடர்பு படுத்துவர்களால் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய காமராஜ், தேமுதிக வேட்பாளருக்கு மக்கள் வெற்றி வாய்ப்பினை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்தால் ஈரோட்டில் ஒருங்கிணைந்த மருத்துவ வளாகம் கட்டப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதியளித்துள்ளார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில கட்சி வேட்பாளரை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் 400 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் எனவும், அந்த அளவிற்கு வலிமையான வெற்றியில் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் அமர்ந்தால் வளமான தமிழகத்தை உருவாக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். திமுகவினர் வாக்குகளை விலை கொடுத்து வாங்கிடலாம் என நினைக்கின்றனர் என கூறிய அவர், மக்கள் அனைவரும் இந்த முறை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழகத்தில் மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கூட்டணி அமைந்துள்ளது எனவும், எனவே தமிழ் மாநில கட்சியின் வேட்பாளருக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். இங்கெல்லாம் பார்க்கும் பொழுது விட்டத்தை புறப்படுத்தாம இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இங்கே வந்திருக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, நீங்களும் அதே மாற்றத்தை விரும்புகின்றீர்கள். நிச்சயமாக மாற்றம் நடக்க வேண்டும். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.